ஓகே மேடம், நீங்க உங்க நகையை செக் பண்ணிட்டு என்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு லெட்ஜர்ல என்ட்ரி போட்டு வாங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் மேடம். மிஸ்டர் ராகவன். சார் சொல்லுங்க சார். மிஸ்ஸஸ் ராஜு வர்றாங்க, கொஞ்சம் லாக்கர் ஓபன் பண்ணி கொடுங்க சரியா? ஆ ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே நீங்க போய் பாருங்க மேடம். மேனேஜர் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு? கவிதா பேங்க்குக்கு போலையா? ஹலோ ஹலோ ராஜு சார், நான் எம்ஜி பேங்க்ல இருந்து மேனேஜர் ராஜேந்திரன் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். உங்க வைஃப் பேங்க்குக்கு வந்திருக்காங்க. கரெக்ட் சார், எனக்கு கொஞ்சம் வர்க் இருந்தது, அதனால தான் நான் உங்களை அனுப்பி வச்சேன். அவங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டாங்களா சார்? அவங்க பேங்க் வந்ததுல இருந்தே ஐ திங்க் அவங்க நார்மலாவே இல்ல, ஏதோ டென்ஷனாவே இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப நர்வஸா இருக்காங்க. நீங்க ஜுவல்ஸ் எல்லாம் லாக்கர்லயே இருக்கணும்னு சொன்னீங்க, அவங்க ஒரு நகையை எடுக்கணும்னு சொல்றாங்க, அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். மேபி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா நீங்களே வந்திருக்கலாமே சார், இல்ல வேற ஏதாவது பிரஷரா? அவங்க பிஹேவியர் ரொம்ப குழப்பமாவே இருக்கு சார். நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்ஸ். நான் என்ன ஏதுன்னு கேட்கிறேன். ஓகே சார். ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே மேடம், டேக் கேர். தேங்க் யூ சார். வாங்க மேடம். கவிதா வர்க் முடிஞ்சதா? நீங்க இங்க எப்படி? ஏன்னா பேங்க்குக்கு வரக்கூடாதா? இல்ல, நீங்க தானே என்ன போ சொன்னீங்க, ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொன்னீங்க. அம்மா அதன்ன கையில பாக்ஸ். உங்ககிட்ட தான் கேக்குறேன், அது என்ன பாக்ஸ்? எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? சைன் பண்ணி ஓடுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். பண்ணிட்டேங்க. சரி, முதல்ல வந்து வண்டியில ஏறு. ஏ கவிதா, ஏன் தயங்கி நின்னுட்டு இருக்க? வண்டியில ஏறுன்னு சொல்றேன்ல. இவ எதுக்கு சிவபூஜையில கரடி மாதிரி உள்ள வந்தா? கை கட்டினது வாய் கட்டாம போச்சு. Thank you.
மகா இவர்தான் என் ஹஸ்பண்ட். நித்யா, என்ன நடந்தது? அவரு நிஜமாவே உன் புருஷன் தானா? என்கிட்ட உன் ஹஸ்பண்ட் துபாய்க்கு போயிருக்காருன்னு தானே சொன்னேன். ஆமா மகா, சில நேரத்துல சில மனிதர்கள்னு உறவுன்னு சொல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கே அசிங்கமா இருக்கும்ல. எனக்கும் அந்த நிலைமைதான். நீ அன்னைக்கு பார்த்தா அந்த ஆளுதான் என் புருஷன். அவரை என் புருஷன் சொல்லிக்கவே வெக்கமா தான் இருக்கு. ஆனா தாலி கட்டி மூணு முடிச்சு போட்டுட்டாரு. அவர் கண்ணில் படாம தனியா வாழணும்னு தான் இந்த ஏரியாவுக்கு வந்து போய் சொல்லி வீடு எடுத்த. ஆனா எப்பவாவது இந்த மாதிரி நேர்ல பார்த்தாதான் தண்ணிய போட்டுட்டு வந்து கலாட்டா பண்ணுவாரு. இப்படி ஒரு தப்பான ஆள என் ஹஸ்பண்ட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண மனசு வரல. அதோ போய் சொன்ன. நித்யா, என்ன பிரச்சனை? அவரு உன்னை தப்பா பேசுறாரு, உன் கேரக்டர் தப்பா பேசுறாரு. பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஆனா என்ன நடந்துச்சு? ஏன் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சீங்க? அது ஒரு பெரிய கதை மகா. நித்யா, என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு, இல்ல அதுவும் பர்சனல்னா விட்டுடு. இல்ல மகா, நானும் யார்கிட்டயாவது சொல்லணும்ல. நெஞ்சுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தா நெஞ்சு வெடிச்சிரும். இப்பதானே நீ எனக்கு கிடைச்சிருக்க, உன்கிட்டயாவது ஷேர் பண்ற. எல்லார மாதிரியும் எனக்கும் பார்த்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க கல்யாண வாழ்க்கையும் நல்லா தான் இருந்தது. ரெண்டு வருஷம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தோம். அவர் ஒரு பிரைவேட் பேங்க்ல தான் வேலை பார்த்தாரு. அங்க அவருக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க கூட நெருக்கமா பழக ஆரம்பிச்சாரு. ஆனா அவங்க யாருமே நல்லவங்க இல்லை. தினமும் தண்ணி, சீட்டு, கேம்லிங், இப்படி எல்லாமே தப்பான வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவரு குடி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. நான் எவ்வளவு சொல்லியும் அவரால் அதிலிருந்து மீள முடியல. தினமும் கேம் ஆடி அதனால நிறைய பணத்தை இழந்தாரு. சம்பளம் எப்பவும் வீட்டுக்கு வராது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொன்னாரு. பேங்க்ல கஸ்டமர் போட்ட பணத்தை கையாடல் பண்ணி சீட் ஆடி தோத்து போயிட்டேன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. பேங்க்ல ஒரு வாரத்துக்குள்ள கையாடல் பண்ண பணத்தை திருப்பி கட்டணும். அப்படி கட்டலைன்னா ஜெயிலுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை. பணத்தை திருப்பி கட்டலைன்னா அவமானத்துல சூசைட் பண்ணிக்குவேன்னு அழுதுட்டே இருந்தாரு. கேட்ட இடத்துல எல்லாம் பணம் இல்லைன்னு கைய விரிச்சிட்டாங்க. கம்மியான அமௌண்டா இருந்தா பரவாயில்ல, ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட், என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல மகா. அப்பதான் எனக்கு என் அத்தை பையன் அன்பு ஞாபகத்துக்கு வந்தாரு. ஊர்லயே பெரிய வசதியான குடும்பம். அவருக்கு தான் என்ன முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க. ஆனா ஜாதகம் அது இதுன்னு எப்படியும் நடக்காம போயிடுச்சு. ஆனா அன்பு கிட்ட நான் போய் உதவி கேட்டேன். உடனே எங்கேயோ புரட்டி அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்டாரு. அதோட என் வீட்டுக்காரோட பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனா எனக்கு பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற நித்யா, என்னாச்சு? ஆமா மகா, அதுல இருந்து அவருக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உனக்காக அவையே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறான், அதுவும் ஒரே நாள்ல. இவ்வளவு பெரிய அமௌண்ட் உனக்கு கொடுக்கறான்னா உனக்கும் அவனுக்கும் எப்படி நெருக்கும்? கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானே, எப்படி பழகுனீங்க? ஜாதக பொருத்தம் இல்லைன்னு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இல்லைன்னா அவனை தானே கல்யாணம் பண்ணிருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும்தான் தொடர்பு இருந்துச்சா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்பு இருக்கா? அது இதுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேச்சு வார்த்தையில ஆரம்பிச்சது. கடைசியில பெரிய பிரிவினையில முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் முத்தி போய் உன் கூட வாழவே முடியாதுன்னு என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு மகா. நித்யா, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். மனசுக்குள்ள அவங்களா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்காக பழி வாங்கறதா நினைச்சு அவங்க வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் சேர்த்து பாழாக்கிடுறாங்க.
ஏ வாழ்க்கை தான் இப்படினா உனக்குமா என்ன பண்றது விதி அதுக்கு அப்புறம் நான் அவரை பத்தியும் அவரோட சந்தேகத்தை பத்தியும் நான் யார்கிட்டயுமே சொல்லல கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன புரிஞ்சிக்கிட்டு திரும்பி வருவாரு திரும்பி வருவாரன நம்புறேன் கண்டிப்பா நடக்கும் நித்யா உன் கண்ணீருக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும் நித்யா நம்பிக்கையோட இரு சரி மகா இது எல்லாத்தையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம இரு அரவிந்த் குழந்தை விஷயத்துல உன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கைய பத்தி யோசி பாது உண்மையே சொல்ல இந்த இடத்துல ஒண்ணே என்ன தவிர வேற யாரும் இல்ல உன் மனசுல என்ன இருக்கோ அது மறைக்காம என்கிட்ட தைரியமா சொல்ல நீ எதிர்பார்க்கவே இல்ல நான் பேங்க் வாசல்ல வந்து நிப்பேன்னு ஏன் இப்படி நடந்துக்கிற கவிதா உனக்குள்ள என்ன பிரச்சனைனு சொன்னா தான எனக்கு தெரியும் சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருந்தனா யாருக்கு என்ன தெரியும் எப்பேர்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்ல என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் இது பார் கவிதா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது இந்த 8 வருஷத்துல நீ ஒரு விஷயத்தை கூட என்கிட்ட மறச்சதே இல்ல ஆனா இன்னைக்கு என்கிட்ட நீ பண்ற விஷயம் எல்லாத்தையும் மறச்சிட்டு தான் இருக்க அப்படி மறைக்கிற அளவுக்கு உனக்கு என்னதான் நடந்தது அது அப்படி எதுவும் இல்லங்க உங்ககிட்ட நான் மறைக்கணும்னு எதையும் நினைச்சது இல்ல அப்படி நீ நினைச்சிருந்தனா என்கிட்ட நீ இவ்வளவு நேரம் எதுவும் சொல்லாம இருந்திருக்க மாட்டீங்க இன்னேரோ உண்மை சொல்லிருப்பல்ல நகைய போட்டுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நகையெல்லாம் பாலிஷ் போட கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் ஏன் உனக்கு நகை போட விருப்பம் இல்லைனா இதுக்காக இந்த நகையை எடுத்துட்டு வந்த சொல்லு கவிதா கவிதா நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் சொல்லு சொல்றேங்க உங்ககிட்ட உண்மை சொல்லிடுறேன் சொல்லு கவிதா கேங் கவிதா தேங்கற சொல்லு சொல்ற இத தான் நான் எதிர்பார்த்தேன் நீ சொல்லி முடிச்சினா உன் மனசும் ஃப்ரீ ஆயிடும் எனக்கு ரிலாக்ஸ் ஆயிடும் இல்லனா நீ ஒரே விஷயத்தை மனசுக்குள்ள போட்டுட்டு யார்கிட்டயும் சொல்லாம நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்ப சொல்லு கவிதா நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது தைரியமா சொல்லு இன்னும் ஏன் தயங்குற சொல்றேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க நான் பேங்க்கு போயிட்டு உங்ககிட்ட சொல்லாம இந்த நகையை எடுத்துட்டு வந்தேன் அதான் எனக்கு தெரியுமே நீ வைர நெக்லஸ் எடுத்திருக்கேன்னு பேங்க் மேனேஜர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு அது மட்டுமா நகை எடுக்கும்போது சைனும் தப்பா போட்டிருக்க அதுவும் இல்லாம பேங்க் லாக்கர்ல நகையை வச்சுட்டு வரும்போது முகலாம் வேர்த்து போயிருந்திருக்கு இல்ல என்ன பிரச்சனை உனக்கு நம்மளோட சொந்த நகை தானே அது அந்த நகையை எடுத்து வைக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம் ஏன் கவிதா நீ இப்படி நடந்துக்கிறத பார்த்தா நாலு பேர் என்ன நினைப்பாங்க இதை திருட்டு நகை கொண்டு வந்து வைக்கிறதா தான் நினைப்பாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் கவிதா இப்படி பண்ற இல்லங்க அது சரி விடு இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் தெரியல நீ என்ன காரணத்துக்காக இப்படி நடந்துக்கிற அது மட்டும்தான் எனக்கு இப்ப வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கு சொல்லு கவிதா சொல்ல வந்த விஷயத்த தயவு செஞ்சு சொல்லு அது அது வந்து நகையை ஏன் எடுத்தனா
கவிதா அதுக்கான காரணத்தை தான நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு. அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தியோட தங்கச்சிக்கு கல்யாணம். ஏதோ ஒரு கல்யாணத்துல நான் கழுத்துல போட்டிருந்த இந்த வைர நெக்லஸ பாத்திருக்கா. அத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவ தங்கச்சிக்கும் அதே மாதிரி வாங்கணும். ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுனா அதான் எடுத்துட்டு வந்தேன். கவிதா நீ உண்மையை தான் சொல்றியா இல்ல இதுவும் பொய்யா? இல்லங்க உண்மையை தான் சொல்றேன். நீங்க ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இதுதான் விஷயம். நீ முன்னாடி சொல்லிருந்தனா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். ஒரு போட்டோ எடுத்து உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புன்னு சொல்லிருப்பேன். இது ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லங்க நீங்க ஆபீஸ் கிளம்பின உடனே தான் அவனுக்கு ஃபோன் பண்ணான். உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி இந்த நகையை எடுக்கவான்னு பெர்மிஷன் கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. சரி விடு, பெர்மிஷன் தேவையில்லை கவிதா, இன்ஃபர்மேஷன் போதும். நீ ரொம்ப நர்வஸா இருக்கன்னு மேனேஜர் தான் கால் பண்ணி சொன்னாரு, அதனால தான் நான் பதறி அடிச்சுட்டு வந்தேன். சரி விடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. போட்டோ எடுத்து உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடலாம். நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ம், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்னங்க? நீ வேற எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கலல்ல? இல்லைங்க. சரி விடு, நீ வண்டியில் ஏறு, போகிற வழியில் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அந்த நகை கூட ஆஃபீஸ் போகிற வழியில் நானே பேங்க் லாக்கரில் வச்சிடுறேன். இப்பவும் சொல்ற கவிதா, உன் முகத்துல தெளிவே இல்லை. உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. கைத்தட்டி கூப்பிடுறாருனா இது ஹவுஸ் ஓனரா தான் இருக்கணும். இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கா? ஒருவேளை 15 நாளைக்கு ஒரு தடவை வாடகை வேணும்னு கேட்பானோ? கேட்டாலும் கேட்பான், அந்த மாதிரி ஆள் தானே இந்த ஆளும் மூஞ்சியும். ஆஹா, இதுல ரிதம் வேற. வர வாங்க சார், வாங்க. வர வர, இங்க உட்காருங்க சார். இருக்கட்டுமா, பரவாயில்ல சார். நாங்க வாடகை தான் கொடுத்துட்டோம். ஐயோ, நான் வாடகை வாங்குறதுக்காக வரலமா? அது இது சார், நாங்க ஒண்ணும் எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லாம எக்ஸ்ட்ரா ஜென்மங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம். ஏமா, அந்த பொண்ணுங்களை இவ்வளவு கேவலப்படுத்துற? அவங்க எல்லாம் நல்ல பொண்ணுங்கம்மா. அதுவும் குறிப்பா அந்த மகா இருக்காளே, ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணுமா. சார், கண்டவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்காம வந்த வேலை என்னன்னு சொல்லுங்க. என்ன, எண்ணெயில போட்டு கடுகு மாதிரி இப்படி புரியறா? ஆமா, என்ன? ஒண்ணு இல்லம்மா, இந்த அரவிந்த பாக்கலாங்கிறதுக்காக வந்தம்மா. மாமா, மாமா சொல்லு ரம்யா. ஹலோ, அவர் எனக்கு மட்டும் தான் மாமா. ஆமா மாமா, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. வாங்க சார். சொல்லுங்க சார். தம்பி அரவிந்த், உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக வந்தப்பா. குட் நியூஸா? உங்களுக்கு பையன் பிறந்திருக்கானா? என்னம்மா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓ, பேரும் பிறந்திருக்கானா? ஐயோ, இதெல்லாம் என் நேரம். இந்த மாதிரி பொண்ணுங்க கிண்டல் பண்றத நான் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஏன்பா, எப்படிதான் இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் வீட்டுல வச்சுட்டு சமாளிக்கிறோ தெரியலப்பா. சாரி சார், அவ ஏதோ விளையாட்டு கேக்குறா. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க சார். அதான்ப்பா, அன்னைக்கு உன் கம்பெனில இருந்து வி ப்ராடக்ட்னு ஒரு நோட்டீஸ் கொண்டாந்து கொடுத்தல்ல? அதான்ப்பா, மாடியில ஆர்கானிக் தோட்டம் எல்லாம் வைக்கலான்னு.
ஆமா சார் அதுக்கு என்ன சார் அது இப்ப வொர்க் அவுட் ஆயி போயிடுச்சுப்பா தோட்டம் போடுறதுக்கு ஆல் ரெடியா இருக்காங்க என்ன சார் சொல்றீங்க நீங்க தோட்டம் போட போறீங்களா விதை வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல தம்பி நம்ம தெருவுல இருக்கறவங்க தான் உங்க கம்பெனில விதைய வாங்கி தோட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க இத உங்ககிட்ட சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் சார் நான் குடி இருக்கிற ஏரியால தோட்டத்தை ஸ்டார்ட் பண்றது அது எனக்கும் என் கம்பெனிக்கும் பெருமை சார் இங்க மேனேஜர் கூட தோட்டம் வைக்கிறவங்களுக்கு gift தரேன்னு சொல்லிருக்காரு gift-ஆ ஏப்பா என் பேரையும் கொஞ்சம் சொல்லி விடுப்பா கண்டிப்பா சார் எந்த வீட்ல தோட்டம் போடுறாங்க எல்லாம் நம்ம வீட்ல தான் இது நம்ம வீடுனா உங்களுக்கு இருக்கிற எந்த வீட்ல சார் அது வந்து சார் புரியலையா அத உங்களுக்கு சென்னையில நிறைய வீடு இருக்குல்ல சின்ன வீட்ல இருந்து பெரிய வீடு வரைக்கும் எல்லாமே சார் வீடு தானே ஆமா ஆமா நமக்கு தான் சென்னையில ஏகப்பட்ட வீடு இருக்குதே ஆனா அரவிந்த் இந்த வீட்டு மொட்டை மாடியில இருந்து தான் நான் முதல்ல ஆரம்பிக்க போறேன்